தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதை பற்றிய முழு விவரங்களை A to Z எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலை நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை தாராமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியாகவே கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, அப்ளிகேஷன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் ரீகரெக்ஷன்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் என்ன பண்ணணும், மூணாவது என்ன பண்ணணுன்ற டீட்டெயிலாக A to Z நாம் வந்து இப்போ சொல்ல போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷனுக்குரிய அந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணணும். உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயிலை கொடுக்கறது. நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுங்க, ஐடி ப்ரூஃப் நம்பர் கொடுக்கணும், பேரண்ட்டுடைய நேமு, உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி போன்ற டீட்டெயிலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீட் டீட்டெயில் இருக்கும் அடுத்த காலத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், டோட்டல் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டீட்டெயிலும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அகாடமிக் டீட்டெயிலை கொடுக்கணும். அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க, அந்த ஸ்கூலுடைய போர்டு என்ன, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல் என்ன, எந்த ஸ்டேட்டு, எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன, சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அந்த அகாடமிக் டீட்டெயிலை கொடுக்கணும். அப்புறம் கேட்டகரி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நேமும் கோடும் கொடுக்கணும். பேரண்ட்டுடைய ஆக்குபேஷன், இன்கம் ஆஃப் த பேரண்ட் அல்லது கார்டியன் அவங்களுடைய டீட்டெயிலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்ற டீட்டெயிலும் கொடுக்கணும். அதுக்குரிய சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் நீங்கள் வைக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் வித் பின்கோடோடு இருக்கணும். முக்கியமாக அதை மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முன்கூட்டியே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கையில் ரெடியாக வச்சுக்கணும். உங்களுக்கு சைன் பண்ண காப்பி ஒரு ஃபோட்டோ மாதிரி கையில் வச்சுக்கங்க. இது ரெண்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தயாராக கையில் ரெடியாக வச்சுருக்கணும். சரி, இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பிடிஎஸ் எம்பிபிஎஸ் அந்த 2019 வந்து மஸ்ட் பெய்டு ஆன்லைன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பெய்ட் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நீங்கள் பே பண்ண முடியும். இந்த வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேமில் எடுக்கணும் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், சென்னை 10 அப்படின்ற இந்த நேம்க்கு பேயபிள் அட் சென்னைக்கு நீங்கள் எடுக்கணும். வித்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோடு கண்டிப்பாக அதை நீங்கள் சப்மிட் வந்து பண்ண வேண்டியது வரும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணாலும் ஆஃப்லைனில் டிடி எடுத்து நீங்கள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கட்டுற பணம் வந்து நான் ரீஃபண்டபுள் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. திரும்ப அது உங்களுக்கு கிடைக்காது. சரி, இந்த ஃபீஸோட டீட்டெயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபா, மீதி பேருக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்ற டீட்டெயிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து இப்போ அடுத்தது நம்ம இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம்தான். அதாவது ஃபைனல் சப்மிஷன், இந்த எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எங்கே நம்ம சப்மிட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. ஃபில் பண்ணுற டீட்டெயிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனை. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 24x12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கவர் எடுத்துகிட்டு, அப்ளிகேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் 2019-20 சீசன் அப்படின்ற நேமில் எழுதிட்டு, நீங்கள் லாஸ்ட் டேட்டு முடிகிறதுக்கு முன்னாடி, அதாவது 20ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அங்கே டைரெக்டாகவோ அல்லது இந்த கொரியர் மூலயமாக நீங்கள் அனுப்பலாம். இந்த கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தி செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, 162 பெரியார் இவிஆர் ஹைரோட், கீழ்பாக், சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் எழுதிட்டு அனுப்ப முடியும். ஸோ இது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்குறது தான் நல்லதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா கொரியரில் மிஸ்ஸிங் இருந்தது, கொரியர் லேட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வரும். இது பக்கத்தில் இருக்கிறதா இருந்தால் டைரெக்டாக போய் கொடுங்க. அது எப்பயுமே நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை
அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்டை சேர்த்து தான் நீங்கள் கொரியர் அனுப்பிச்சாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணாலும் இந்த டாக்குமெண்ட்டை சேர்த்து தான் அப்ளிகேஷனோட வச்சு கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீட்டுடைய ரிசல்ட் ஸ்கோர் கார்டு இருக்கணும். அப்புறம் நீங்கள் டென்த்து படித்த மார்க் ஷீட்டு, டுவெல்த்து படித்த மார்க் ஷீட்டு, அந்த ஃபோட்டோ காப்பி இருந்துன்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் இருந்துன்னு சொன்னால் அதோட சேர்த்து இருக்கணும். உங்கள் ப்ளஸ் டூடைய ஹால் டிக்கெட், அப்புறம் நீட்டுடைய யூஜி 2019 அட்மிட் கார்டு இருக்கணும். டிசி இருக்கணும் கையில், நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த டிசி. சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் கிளாஸ் 8 to 12, எட்டாவதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அங்கே ஸ்கூலில் போயிட்டு வாங்கிக்கிங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே அந்த இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்றது இருந்தால் அது தேவைப்பட்டதுன்னா வைங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் தேவைப்பட்டதுன்னா அது வைங்க, இஃப் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும். இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிளாக இருந்தால் அது வைங்க. ஸோ அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதுக்குரிய சர்டிஃபிகேட் ப்ளஸ் அதோட சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்டோட அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், டைரெக்டாக போய் சப்மிட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மெரிட் லிஸ்ட்லாம் வரும். மெரிட் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு வில் பி கால்டு ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமாக நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.